Dear students, இன்னைக்கு we'll discuss about the isolated points. Okay. Already we have discussed about the limit point. What is limit point? X is a limit point of A. X is a limit point of A. It can be defined as U is a neighborhood of X. Then U minus X. This is we form one set U minus X intersect with A is not equal to empty. That means suppose this is subset A, X is here, X either belongs to A or not. X on the A irukkalam, adhu A illam irukkalam. Okay, outside X A irukkalam. Ipa X ku or neighborhood edutha, idhu A va some other points la intersect pananum. Okay, va. Appo nam X is limit point of A nu solrom. Idhu isolated point nu enna ipa X belongs to A is called isolated points. Ipa enna appadina X ku or neighborhood nu edukuren. Okay, like this. X இது A ல இருக்கு this is A okay இப்போ X க்கு ஒரு நெய்பர்ஹூட் எடுத்தா like this this is a neighborhood of X U right இப்போ U minus X intersect A உனக்கு empty ஆ இருந்தா then X is an isolated point of A னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணலாம் okay so isolated point வந்து so here இங்க பார்த்தா இதெல்லாம் உனக்கு empty ஆ இருக்கணும் okay அதாவது u xோட நெய்பர்ஹூட் u a-வ இன்டர்செக்ட் பண்ணது இந்த ஸ்பேஸ்ல உங்களுக்கு எம்டியா இருந்தா ஓகே x தவிர x இல்லாம ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எது இல்லாம இருந்தால் அப்ப x இஸ் கால்ட் ஐசோலேட்டட் பாயிண்ட் சொல்றோம் ஓகே சோ பேசிங் திஸ் டெஃபினிஷன் வி ப்ரூவ் ஒன் தியரம் आवर ஸ்டேட்மென்ட் இஸ் x இஸ் நான் எம்டி காம்பாக்ட் ஹல்ஸ்டார் ஸ்பேஸ் x இஸ் நான் எம்டி காம்பாக்ட் ஹல்ஸ்டார் ஸ்பேஸ் If X has no isolated points, na, then X is uncountable. X is uncountable. அப்படி சொல்றோம். Okay. So in steps one, இப்போ U ஒரு open set, ஒரு non-empty open set வந்து X ல define பண்ணிக்கிறோம். X ங்கற ஒரு point நாம எடுத்துக்கிறோம். இப்போ V is another non-empty open set is a subset of U like this. இப்போ X அதுல U is a non-empty open set. இதுல V ன்னு ஒரு non-empty open set நாம எடுத்துக்கிறோம். இந்த the wheel in so இப்போ நெக்ஸ்ட் இந்த xங்கறத பார்த்தா உங்க xங்கறது வந்து உங்களுக்கு u ல இருக்கும் அல்லது இல்லாம இருக்கு அதனால வந்து சொல்ல ரைட் ஆனா இப்போ வந்து y ன ஒரு பாயிண்ட் வந்து u ல எடுத்துக்கறோம் y ன ஒரு பாயிண்ட் u எடுத்துக்கறோம் x not equal to y x not equal to y அப்படிங்கற y ன ஒரு பாயிண்ட் u ல எடுத்துக்கறோம் if x belongs to u இப்போ சப்போஸ் x வந்து u ல இருக்கு u ல இல்ல அது எப்படி நாம சொல்லலாம் அப்படினா x belongs to u ஆ இருக்கலாம் எப்படினா X is not an isolated point. அப்ப X வந்து உங்களுக்கு isolated point இல்ல. ஏனா வந்து நாம ஆல்ரெடி என்ன சொல்லிக்கிறோம்? X has no isolated point சொல்லிக்கிறோம். அப்ப X ல இருக்கிற எந்த பாயிண்ட்மே உங்களுக்கு isolated point கிடையாது. So that means அப்ப X is not an isolated point சொல்றனால அப்ப X வந்து U ல இருக்கலாம். இப்போ X not belongs to U. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏனா இப்போ U is non empty. U is non empty ன்னா ஆல்ரெடி Y ன ஒரு பாயிண்ட் நம்ம உள்ள டிஃபைன் பண்ணிக்கிறனால அப்ப X வந்து U க்கு வெளியோட இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு கேஸ நம்ம எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் w1 w2ங்கிறது டு டிசைன் நான் எம்டி ஓபன் செட் ஓகே x க்கு w1 நம்ம y க்கு w2 னு சொல்லி ரெண்டு டிசைன் நான் எம்டி ஓபன் செட் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம் and v நாம எப்படி எடுக்கறோம்னா vங்கிறது this is v னு வெச்சுக்கலாம் ஓகே இப்போ இது y இப்போ v இன்டர்செக்ட் இப்போ y ஓட நெய்பர்ஹூட் வந்து w1 இப்போ இந்த w1 இன்டர்செக்ட் வித் u இருக்கு இல்லையா இந்த ஸ்பேஸ் இந்த y ஓட இந்த u ஓட w1 இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா இந்த ஷேடட் ரீஜியன் தான் நம்ம v னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சோ v equal to w2 w2 this one is w2 for example okay n this one w1 right w2 இன்டர்செக்ட் u is the desired open set of u right and it is non empty it is non empty because y is here okay non empty and இப்போ இதல பாத்தீங்கன்னா x வந்து v பார இன்டர்செக்ட் பண்ணல தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே x வந்து v க்ளோஸ்ல இல்ல ஓகே v க்ளோஸ்ல xங்கற பாயிண்ட் இல்ல ஏனா x வந்து இங்க இருக்கு ரைட் ரைட் and in step 2 we define one function f of z plus 2 that is an integer set z plus 2 x is not surjective இது வந்து onto இல்லன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் ரைட் இப்போ x is uncountable னு சொல்லி இதல இருந்து நம்ம கொண்டு வரலாம் ரைட் x is uncountable சொல்லி எப்படினா சோ இது வந்து this is not an onto function அப்படினு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணனும்
அப்போ x is uncountable சொல்லி நம்ம சொல்ல முடியும் இப்போ லெட் இப்போ இந்த ஃபங்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா இப்போ x1 வந்து f of 1 equal to x1 f of 2 equal to x2 up to etc f of n equal to xn சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணலாம் பை ஸ்டெப் 1 இப்போ ஆல்ரெடி u னு டிஃபைன் பண்ணோம்லையா இந்த u பதிலா நம்ம x ஏ நம்ம ஒரு ஓபன் செட்டா நம்ம எடுத்துக்கலாம் x ஏ நம்ம ஒரு ஓபன் செட்டா u equal to xn சொல்லி எடுத்துட்டோம்னா सपोज इू वी डिफेन पड़ो अदार एक्सल वी ओन और ओपन सेट नाम डिफेन नान ओपन सेट नाम डिफेन पड़ी एक्स नाट बिलांग्स टू वी ओन बार आलरे वो ना एक्स नाट बिलांग्स टू वि बारिया अदारि एक्सन और पाइंट पाइंट एक्सन वो नाट बिलांग्स टू वि ओन बार अंड एक्स टू नाट बिलांग्स टू वि टू बार एक्स थ्री नाट बिलांग्स टू वि थ्री बार इतमी नाम एड़कल ओके पातना वि टू सबसेट वि ओन इंपी नाम u v subset u னு சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி நாம எப்படி சொன்னா v subset u னு சொன்னோம் நெக்ஸ்ட் நாம என்ன சொன்னா v1 subset x னு சொன்னோம் அதே மாதிரி v2 subset v1 v3 subset v2 இது மாதிரி நாம சொல்லலாம் இதுல x2 is not belongs to v2 bar x3 not belongs to v3 bar இந்த மாதிரி நாம சொல்லலாம் இன் ஜெனரல் சோ vn -1 be the non empty open set and xn -1 not belongs to vn -1 bar and नेक्स्ट वीएन एंथ सेट नाम एंथ ओपन सेट नाम எடுத்துக்கறோம் சோ vn சப்செட் vn -1 அண்ட் xn not belongs to vn barனு சொல்லி நம்ம சொல்லலாம் இப்போ ஒரு நெஸ்டட் சீக்வென்ஸ் ஒன்னு ஃபார்ம் ஆயிருது தட் மீன்ஸ் vn bar இஸ் a சப்செட் ஆஃப் vn -1 bar இஸ் a சப்செட் ஆஃப் எக்ஸெட்ரா v2 bar சப்செட் vn barனு சொல்லி ஒரு நெஸ்டட் ஓபன் செட் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணிருது ஏனா இருக்குதே பெரிய செட் வந்து vn bar தான் ஓகே இருக்குதே சின்ன செட் vn bar இப்போ வந்து எப்படி u v எப்படி டிஃபைன் பண்ணோம் u v டிஃபைன் பண்ணோம் அது மாதிரி x v ஓன் டிஃபைன் பண்ணோம் அது மாதிரி இப்போ vn bar vn -1 bar அப்டி எக்ஸெட்ரா vn bar னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம் b நான் எம்டி க்ளோஸ்டு செட் ரைட் இப்போ x இஸ் காம்பாக்ட் னு சொல்றனால இப்போ x இஸ் a பாயிண்ட் ஒரு பாயிண்ட் நம்ம x னு எடுத்தோம்னா x பிளங்ஸ் இன்டர்செக்ஷன் vn bar ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம் அது என்னன்னா உங்களுக்கு வந்து क्लोज्ड सेट फाइनाइट इंटरसेक्शन ऑफ क्लोज्ड सेट வந்து நான் எம்டி னு சொல்லி ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிக்கிறோம் சோ அது வந்து நான் எம்டிங் போது அது x வந்து ஒரு காமன் பாயிண்டா நமக்கு வந்திருது அப்பதான் நம்ம x இஸ் காம்பாக்ட் னு சொல்லி நம்ம சொல்லலாம் அந்த ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி நம்ம x இஸ் காம்பாக்ட் னு சொல்லி நம்ம சொல்லலாம் சோ இப்போ x னு ஒரு பாயிண்ட் வந்து எல்லாம் காமனா இருக்கு பட் அது இல்லாத ஒரு பாயிண்ட் வந்து இந்த vn இல்ல vn - vn பார்ல இல்ல ஒரு பாயிண்ட் வந்து x1 xn ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு அப்படிம்போது அப்போ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணி எக்ஸ்ட்ரா vn n+1 vn+2 இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி போயிருந்தா அப்போ அந்த ஓபன் செட் இல்லாத ஒரு பாயிண்ட நம்ம எடுக்க முடியும் அப்படிம்போது x இஸ் அன்கவுண்டபிள் அப்படி சொல்லி நம்ம இந்த ப்ரூஃப் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட் இப்போ இந்த தியரத்தை வந்து இன்னொரு டைப்ல எப்படி கேட்பாங்கனா எவ்ரி க்ளோஸர் இன்டர்வல் இன் r இஸ் अनकउंटबल तीर कक्स रीप्ले पड़े अल आर नहीं सब्स्यूट पड़ी नेक्स्ट टापिक लिमिट पॉइंट कॉम्पैक्टनेस लिमिट पॉइंट कॉम्पैक्टनेस लिमिट पॉइंट लिमिट पॉइंट कॉम्पैक्टनेस डिफाइन पड़ा अब एक्स इज ए लिमिट पॉइंट कॉम्पैक्टनेस एपना एवरी इनफाइनाइट सबसेट ऑफ एक्स हैज लिमिट पॉइंट ओके अब इनफाइनाइट सबसेट ऑफ एक्स एक्स और इनफाइनाइट सबसेट एवरी इनफाइनाइट सबसेट ऑफ एक्स ओके एक्सल इनफिनिट सबसेट के उनको लिमिट पॉइंट देन एक्स इज कॉल्ड लिमिट पॉइंट कॉम्पैक्ट अब नाम इज ए इनफिनिट सबसेट नाम एटा एक्स बिलॉन्ग्स टू यू एक्सो नेबरहुड यू सपोज एटा इू माइनस एक्स एक्सो नेबरहुड यू लिया अब एक्स इलाद अंद नेबरहुड इंटरसेक्ट वित् ए इज नॉन एम्प्टी वो एक्स इज लिमिट पॉइंट सोलो एवोड लिमिट पॉइंट नाम डेफिनेशन लिमिट पॉइंट डेफिनेशन इत बेस पड़ी नाम और तीरते नाम एपी प्रूव पड़ा अब पांग तीर अब स्टेटमेंट कॉम्पैक्टनेस इम्प्लाइज लिमिट पॉइंट कॉम्पैक्टनेस बट कॉन्वर्स इज नॉट ट्रू ओके कॉन्वर्स इज नॉट ट्रू नाम प्रूव पड़ना सर इो एक्स इज ए कॉम्पैक्ट अब देन वी हैव टू प्रूव एक्स इज लिमिट पॉइंट कॉम्पैक्ट आल्सो राइट इतक नाम से अब एक्सल लिमिट पॉइंट कॉम्पैक्ट डेफिनेशन एस ए इनफिनिट सबसेट वो लिमिट पॉइंट प्रूव पड़ पोदा ए वो एक्सो इनफिनिट सबसेट और लिमिट पॉइंट प्रूव पड़ा वो अब एक्स इज लिमिट पॉइंट कॉम्पैक्टनेसन ओके राइट अब वि प्रूव इट बाय कॉन्ट्रा पॉजिटिव दैट इज वेरी इंपॉर्टेंट इप्पो कॉन्ट्रा पॉजिटिव मेथड अप्लाई पण्णुम्बोदु एक्स लिमिट पॉइंट इल्ल अप्पडिना अब ए मस्ट बी
finite. இப்போ இங்க என்ன ப்ரூவ் பண்ணோம்னா a infinite ஆனா a க்கு வந்து லிமிட் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லோனா அல்லது x க்கு a க்கு வந்து லிமிட் பாயிண்டே இல்ல அப்படி எடுத்துட்டு நாம என்ன காட்டணும் a must be finite னு சொல்லி காட்டணும் a க்கு லிமிட் பாயிண்ட் இல்லனா a finite-ஆ தான் இருக்கும் அப்படி சொல்லி நாம காட்டுறோம் ஓகே சப்போஸ் a has no limit point னு எடுத்துக்கறோம் then we have to show that a must be finite அப்படி நாம காட்டலாம் then a contains all its points all its limit points இப்போ வந்து a க்கு வந்து லிமிட் பாயிண்ட் இல்ல அப்படிம்போது a ல இருக்கிற எல்லா பாயிண்ட் உனக்கு வந்து லிமிட் பாயிண்டா இருக்கு எப்பனா a க்ளோஸரா உனக்கு இருந்தால் a உனக்கு a must be a க்ளோஸரா இருந்தனா அப்ப a ல இருக்கிற எல்லா பாயிண்ட்மே உனக்கு லிமிட் பாயிண்டா உனக்கு இருக்கும் ஓகே சோ also for each a belongs to capital a we can choose a neighborhood of a such that ua intersect a is also is in a alone இப்போ என்ன அப்படினா இங்க என்ன சொல்றாங்கன்னா a க்கு லிமிட் பாயிண்ட் இல்ல அப்படினு சொல்றதனால a க்கு லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு சொல்றதனால a ல ஒரு பாயிண்ட் எடுத்தினா இதோட நெய்பர்ஹூட் வந்து UNH வெச்சுக்கறோம் ஓகே இப்போ UA intersect a வந்து எப்படி இன்டர்செக்ட் ஆகு அந்த இந்த இன்டர்செக்ஷன்ல a மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் சோ அப்ப வந்து இந்த aங்கற சப்செட் இது aங்கற பாயிண்ட் ஸ்மால் aங்கற பாயிண்ட் இது a belongs to capital a னு வெச்சுக்கறோம் இப்போ இந்த ஏவோட நெய்பர்ஹூட் வந்து UA ஏவோட இன்டர்செக்ட் ஆகும்போது அது ஏல மட்டும் தான் இன்டர்செக்ட் ஆகு ஏ தவிர சம் अदर பாயிண்ட்ஸ் இங்க இல்ல சம் अदर பாயிண்ட்ஸ் இருந்தா அது லிமிட் பாயிண்ட் ஆயிடு இங்க अदर பாயிண்ட்ஸ் இல்லாதனால சோ ஏ இஸ் நாட் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ னு சொல்றோம் இல்லையா அதுதான் ரைட் அப்போ சின்ஸ் x இஸ் காம்பாக்ட் அப்படிங்கனால x இஸ் கவர்ட் பை இப்போ UA1 UA2 அப்ட் எக்ஸெட்ரா UAN அண்ட் some x minus a okay these are open sets ipo uan அப்படிங்கறது வந்து a ஓட நெய்பர்ஹூட் ஓபன் செட் a2 இந்த இதெல்லாம் வந்து these are open sets that contains only ipo an ஓட நெய்பர்ஹூட்ல an இருக்கு a1 ஓட நெய்பர்ஹூட்ல a1 இருக்கு சோ அது மாதிரி okay and x minus a இதெல்லாம் வந்து பண்ணா வந்து x கவர் பண்ற ஃபைனைட்லி ஃபைனைட் சப் கலெக்ஷன் சொல்லி நம்ம சொல்றோம் okay because x is compact right ipo அப்ப x minus a does not contains does not intersect a ஏனா எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது ஏவோட காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கறனால சோ அது வந்து கண்டிப்பா ஏவை இன்டர்செக்ட் பண்ணாது அண்ட் ஈச் செட் யுஏ கண்டெய்ன்ஸ் only one பாயிண்ட் ஆஃப் ஏ இப்போ யுஏல இருக்கு ஒரே ஒரு ஏ மட்டும் தான் உனக்கு இருக்கு அதே மாதிரி யுஏ1 ல ஏ1 தான் இருக்கு யுஏ2 ல ஏ2 தான் இருக்கு அப்டெக்ஸ்ட்ரா யுஏn ல ஏn தான் இருக்கு அப்படிம்போது அப்ப ஏல வந்து ஏல இருக்கிற ஃபைனைட் பாயிண்ட் வேல்யூ மட்டும் தான் வந்து இந்த யுஏ1 யுஏ2 இந்த மாதிரி அதை எக்ஸ் கவர் பண்ண சோ அப்படிம்போது ஏ இஸ் finite னு சொல்லி சொல்லிரலாம் அப்ப a க்கு வந்து லிமிட் பாயிண்ட் இல்ல அப்படிம்போது a உனக்கு finite ஆயிருது ஓகே ரைட் this is அப்ப என்னது x compact னு தான் x is also limit point compact னு எழுதலாம் ரைட் இப்போ இதோட converse is not true னு ஏன் சொல்றா அப்படினா x ஒரு லிமிட் பாயிண்ட் காம்பாக்ட்னஸ் நாம எடுக்குறோம் அப்படினா x வந்து காம்பாக்ட்டா இருக்காது ஏன்னு கேட்டினா இப்போ இதிலிருந்து எவ்ரி சப்செட் எவ்ரி இன்ஃபைனைட் சப்செட் ஹஸ் லிமிட் பாயிண்ட் சொல்லிக்கிறோம் ஓகேவா பட் வந்து நம்ம வந்து என்னது காம்பாக்ட்னஸ்னா நம்ம அது இன்ஃபைனைட் ஆர் ஃபைனைட் இன்டர்செக்ட் வேணா உங்களுக்கு இருக்கலாம் சோ அப்ப வந்து உங்களுக்கு வந்து லிமிட் பாயிண்ட் காம்பாக்ட்னஸ் வந்து கண்டிப்பா காம்பாக்ட்னஸா எழுத முடிய பாசிபிலிட்டி இல்ல ஓகே ரைட் இப்போ இன்னைக்கு ரெண்டு தேர் நாம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் இத திரும்ப நீங்க வந்து ஒரு கிளான்ஸ் நீ பாருங்க ஒரு டைம் வாட்ச் பண்ணுங்க ஓகே இதல டவுட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம இத வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் தேர் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகே சோ ஓகே Fine, see you, thank you.